ஒரு ஃபுட்டு செய்யலான்னு சொல்லிட்டு தான் வந்து என்ன ஃபுட்னா கொத்து பரோட்டா. காலையில வந்து கொஞ்சம் 5 to 6 கொத்து பரோட்டா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் வச்சிருந்தோம். ஸோ பாதி இருந்தது, அதை வச்சு நம்ம வந்து கொத்து பரோட்டா செய்ய போறோம். Are you ready, Gurshan? Ready! Super ready-ஆ? Yes! Okay, வாங்க நம்ம கொத்து பரோட்டா செய்யலாம். ஓகே, கொத்து பரோட்டா செய்யறதுக்கு பரோட்டாவை பிச்சு போடணும். எங்க தோட்டத்திலே வந்த கொய்யா பழம் நல்லா இருக்குல்ல. பொரோட்டாவை பிச்சு போட்டாச்சு பாத்தீங்களா. நெக்ஸ்ட் எங்க அம்மா செய்வாங்க. அம்மா நெக்ஸ்ட் என்ன செய்யணும் சொல்லுங்கள். வெயிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வைக்கணும். ஆயில் ஊத்திக்கலாம். வெயிட் பண்ணோம். கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் ஊத்திட்டு ஆயில் சூடானதுக்கு அப்புறம் குட்டி குட்டியா நறுக்கி வச்ச வெங்காயம் வெங்காயத்துக்கு கொஞ்சம் லைட்டா வெங்காயம் வதங்கணும். இந்த டைம்ல கொஞ்சம் சால்ட் கொஞ்சமா சால்ட் போட்டுட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஜஸ்ட் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கும் மேஷ் ஆகும். வெங்காயம் வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமா கரம் மசாலா, கொஞ்சமா சில்லி பவுடர் எல்லாமே அதை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மசாலாலாம் போட்டு நம்ம வதக்கிட்டோம். அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா மூணு முட்டை எடுத்துக்கிட்டு அந்த மூணு முட்டையில கொஞ்சோண்டு சால்ட் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். பீட் பண்ணிட்டு இதுல ஊற்றணும். ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்ல பரோட்டா நம்ம கொத்து பரோட்டா எல்லாமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு
நல்லா mix பண்ணி விட்டுறோம். அப்பதான் முட்டை எல்லாமே இதுல நல்லா mix ஆகி நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல பரோட்டாக்கு நமக்கு கிடைக்கும் ஒரு சால்னா சால்னா ஆர் கிரேவி அத வந்து 2 ஸ்பூன் மட்டும் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 3 ஸ்பூன் அது தேவைக்கேத்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்டா வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு அவ்வளவுதான், நம்மளோட கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைம் சூப்பரா வந்திருக்கு. பரோட்டா இருக்கு, டேஸ்ட் நம்ம கடையில வாங்கின மாதிரியே இருக்கு. சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உள்ள குஷா சூப்பரா இருக்குல்ல. ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரி காரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது எப்படி நம்ம கடையில வாங்குவோமோ அதே மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி டேஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. ரொம்ப சூப்பரா இருக்கு. வெயிட் பண்ணுங்க, நான் எதுவும் சொல்லணும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. This is signing out from சின்ன பொண்ணு vlogs. Bye.